இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ட் அண்ட் செகண்ட் பேப்பர். அதில் இன்னும் நமக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் பேலன்ஸ் இருந்தது, பிஸ்னஸ் லெட்டரும் அப்புறம் வந்து தினமணி ஆசிரியருக்கு எழுத கடிதம், இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சு. ஒரு மாடலுக்காக நான் சொல்கிறேன், அது பாருங்கள், நவம்பர் 1992 ஒரு மாடலுக்காக காட்டுறேன். தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்தர் நியமனத்திற்காக தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்த இருக்கும் தேர்விற்கான மாதிரி வினாவிடை புத்தகத்தின் 100 பிரதிகளை உடன் அனுப்பி வைக்குமாறு கோயம்புத்தூர் காந்தி சாலையில் உள்ள கந்தன் புத்தக நிலையத்தின் உரிமையாளர், சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாரி பதிப்பகத்தாருக்கு எழுதும் வணிக முறை கடிதம் தயாரிக்க தேர்வாணையம் நடத்த இருக்கும் தேர்வுகள் அடுத்த திங்கள் முதல் வாரத்தில் நடைபெற இருப்பதால் இக்கடிதம் கண்ட 2 நாட்களுக்குள் புத்தகங்களை அனுப்பினால்தான் அவை விற்பனையாகும் என்றும், 2 நாட்களுக்குள் அவற்றை அனுப்ப இயலாதென்றால் அனுப்ப வேண்டாம் என்றும் தெரிவிக்கவும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொடுத்துருக்காங்க. குவஸ்டின்லேயே வந்து வணிக முறை கடிதம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. வணிக முறை கடிதமாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியருக்கு எழுதுறது, அதே கீழே பாருங்கள். குவஸ்டின்லேயே வந்து தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம், இந்த இதில் பாருங்கள் மாநில கூட்டுறவு அமைச்சருக்கு எழுதும் மனு வரைக, இந்த மாதிரி குவஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒப்பந்த புள்ளி பார்த்துட்டோம், அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டோம், லெட்டர் வந்து இந்த மாதிரி மனு, பேரவை கூட்ட அறிவிப்பு, இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பேலன்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த வணிக முறை கடிதமும் ஆசிரியருக்கு எழுதும் கடிதமும் தான். இதாங்க குவஸ்டின். இதில் எப்படி அப்படின்னா, வணிக முறை கடிதம் நம்ம டைப் ரைட்டிங் படித்தவங்களாக இருந்தால் டைப் ரைட்டிங் செகண்ட் பேப்பர் அடிக்கும் போது பார்த்துருப்போம். பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னு போட்டு அனுப்புனர் பெறுநர்லாம் இல்லாமல் நார்மலாக நம்ம அட்ரஸ் மட்டும் போட்டு சைடில் டேட் போட்டு கண்டென்ட் என்னன்னு போட்டு எழுதியிருப்போம். எப்படின்னு ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. டைப் ரைட்டிங் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட வணிக முறை கடிதம் எப்படி இருக்குன்னு ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. மாடல் ஃபார்மேட்காக அதை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்படி நான் ஆன்சர் பார்க்கலாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு, நான் சும்மா ஒரு ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. நிறைய மாடல்ஸ் பார்த்துக்கோங்க. நம்மளும் இனிமேல் சாட்டர்டே சண்டேல வந்து செகண்ட் பேப்பர்ஸ்லாம் வந்து டெஸ்ட் போடலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் எந்தளவுக்கு செகண்ட் பேப்பர் வந்து வேணும், செகண்ட் பேப்பர் டெஸ்ட் வைக்கலான்னு வில்லிங்காக எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்றதை பொறுத்து தான் அதை செய்ய முடியும்னு பார்க்குறேன். யாருக்காவது வந்து செகண்ட் பேப்பர் ஓகே நம்ம டெஸ்ட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி சாட்டர்டே சண்டேலையோ இல்லை எந்த மாதிரி பண்ணலான்றத நான் சொல்கிறேன். இல்லை செகண்ட் பேப்பர் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஹெட்லைன் போட்டுட்டாங்க கந்தன் புத்தக நிலையத்துலேருந்து பண்ணுறனால, சேம் கந்தன் புத்தக நிலையம் ஹெட்டிங் போட்டுட்டாங்க. இது வந்து வணிக முறை கடிதம், பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்றனால அனுப்புனர் பெறுநர்லாம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஃபார்மலாக சும்மா அப்படியே ஃபார்மலாக எழுதியிருக்காங்க, யார் அனுப்புனாங்கன்னு பேர், இந்த இடத்துல அட்ரெஸ்ஸு, கீழே எண் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எண் போட்டிருக்கலாம், எண் கொடுத்துருந்தாங்கன்னா அது போடுங்க, இல்லை டேட் போட்டுக்கோங்க. யாருன்னு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிட்டோம், யாருக்கு எழுதுகிறாங்க, திருவாளர்கள் பாரி பதிப்பகம் 95 பாரதியார் சாலை திருவல்லிக்கேணி சென்னை, எழுதிட்டோமா. அடுத்து கொஞ்சம் இப்போ இதே டைப்லெலாம் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இதை அடிப்போம், அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுவோம், இங்கேயும் அதே மாதிரி டபுள் லைன், அப்புறம் இதை அடிச்சுட்டு இங்கே விடுவோம். இதே மாதிரி தான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் எழுதணும். அன்புடையர் போட்டு பொருள் போட்டு தட்டச்சர் சுருக்கெழுத்தர் தேர்வு என்ன கண்டென்ட்டுன்றதை அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டென்ட்டை நம்ம எழுதிக்கலாம். தட்டச்சர் சுருக்கெழுத்தர் தேர்வு மாதிரி வினாவிடை புத்தகம் அனுப்ப கூறுதல். டைப்பில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து 5 இல்லை எந்த மாதிரியோ அடிச்சுக்குவோம், கொஞ்சம் 7 இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. சேம் டைப் ரைட்டிங்கில் அடிக்கிறது தான், ஒரு ஃபார்மேட் தான், அங்கே அடிக்கிறோம் டைப்பிங், இங்கே எழுதுகிறோம் எந்த மாதிரின்றதை. குவஷின் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள்,
வரும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்த இருக்கும் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்தர் நியமனத்திற்கான தேர்விற்கு மாதிரி வினாவிடை புத்தகங்களை தாங்கள் வெளியிட்டுள்ளதாக அறிகிறோம். மேற்படி புத்தகங்களில் 100 பிரதிகளை வழக்கமான விற்பனை ஒப்பந்த அடிப்படையில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்துங்க, அந்த பேராகிராஃப் முடித்தோன்னா தங்களது உடனடியான நடவடிக்கையை எதிர்பார்க்கும் அப்படின்னு போட்டு தங்கள் நம்பிக்கையுள்ள உரிமையாளர். ஃபார்மெல்லாம் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி எழுதியிருக்காங்க. இவ்வளோதாங்க, இது வந்து பிஸ்னஸ் லெட்டர், இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். நான் தான் சொல்கிறேன், டைப்போட செகண்ட் பேப்பர் எடுத்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம என்னன்றதே இது கொஷின்லேயே இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. கொஷினில் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாத்தையுமே அவங்களே இதை கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஃபார்மேட் மட்டும்தான், இங்கே பாருங்கள், வணிகமுறை கடிதத்தில் கொஷின்லேயே எல்லாமே இருக்குது. கொஷினை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கனாலே இதை வச்சு எழுதிடலாம். ஊனாக எழுதுறது தானே, இதில் இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும், ஜஸ்ட்டு அனுப்புனர் பெறுநர் போடக்கூடாது. வணிகமுறை கடிதம் பார்த்த வரைக்கும் அனுப்புனர் பெறுநர் மென்ஷன் பண்ணக்கூடாது. தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதணும். சில இதிலே பார்த்தீங்கன்னா அனுப்புனர் பெறுநர் போடாமல் நார்மலாகவே வந்து இப்போ நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டுட்டு டூக்கு மட்டும் அவங்களோட அட்ரஸை போட்டு கீழே என்ன கண்டென்ட்டோ ஐயான்னு போட்டு அதை போட்டு பாடி ஆஃப் த லெட்டரை அப்படியே கம்பைல் பண்ணியிருப்பாங்க. எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா தினமணி ஆசிரியருக்கோ இதில் ஏதோ ஒரு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் கொடுத்துருல்ல, நீங்கள் அனுப்புனர் பெறுநர் மோஸ்ட்லி போட்டுக்கோங்க. போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான், இல்லை போடல அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு நம்ம எழுதுறது தான், ஆனால் ஓரளவு ஃபார்மேட்டை எழுதிட்டாலே போதும். இப்போ அடுத்து பாருங்கள், இன்னொரு மாடல் வந்து தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஜூன் 1993லேருந்து இது போடுறேன். இது பாருங்கள், காமராசர் மாவட்டம் திருமயம் நகரில் வறட்சி காரணமாக குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. மக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. திருமயம் நகருக்கு 10 மைல் தொலைவில் உள்ள நொய்யல் ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தை அரசு நிறைவேற்றினால் இந்நகரின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும். 10க்கும் மேற்பட்ட வலியோர கிராமங்களுக்கும் இதன் மூலம் குடிநீர் வழங்கலாம். உடனடியாக இத்திட்டத்தை அரசு நிறைவேற்ற கோரி திருமயம் நகர மக்கள் மன்ற தலைவர் ராமு தினமணி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. கொஸ்டின்லேயே நான் சொல்லிட்டேன் என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன ஃபார்மேட், என்ன மாதிரி எழுதணும், நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. இப்படி தான் எழுதணும் இப்படி தான் எழுதணுன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லெட்டராக அந்த லெட்டரானு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்போது எப்படி ஃபார்மேட் இருக்குன்னு பாருங்கள். திருமயம் நகர மக்கள் மன்றம், சேம் இங்கே யார் எழுதுறாங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே அனுப்புனர்னு அவங்க எழுதலை, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், அனுப்புனர்ன்றதை எழுதிக்கலாம். அனுப்புனர் எழுதி ஆர் ராமு தலைவர், இந்த அட்ரஸை கூட நீங்கள் இதோடய கூட எழுதிக்கலாம். அனுப்புனர் பெறுநர் அப்படின்னு செப்பரேட்டாக எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஆனால் இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிஸ்னஸ் லெட்டருக்கு தான் இந்த மாதிரி நம்ம போடுவோம். பெறுநர் மட்டும் இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தினமணி ஆசிரியர் இந்த மாதிரி வந்துட்டாலே கடிதம் அப்படின்னு வந்துட்டாலே அனுப்புனர் பெறுநர் போட்டுறது பெஸ்ட்டு.
ஆர் ராமு தலைவர், இரண்டாவது பிரதான சாலை திருமயம் போட்டு 622 507. இங்கே பாருங்கள் பெருநர் போட்டு. மெயினாக இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பாடி ஆஃப் த லெட்டரில் மட்டும் ஒன்று இருக்குது, அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். பெருநர் ஆசிரியர் தினமணி நாளேடு மதுரை. என்ன கண்டென்ட் எழுதுகிறோம்? ஐயா, எங்கள் பகுதியில் உள்ள குடியின் பிரச்சனை சம்பந்தமாக எழுதப்பட்ட இணைப்பில் கண்ட விவரங்களை தங்களது நாளிதழில் ஆசிரியருக்கு கடிதம் பகுதியில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல இது முடிச்சிடணும். இதை சொல்கிறாங்க ஆசிரியருக்கு கடிதம் அப்படின்னு. ஸோ ஆசிரியருக்கு கடிதம் அப்படின்றத நம்ம போட்டுடணும். ஆசிரியர் கடிதம் பகுதியில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆறாம் தலைவர் என்ன பிரச்சனை? ஹெட்லைன் போடுங்க. என்ன என்ன ஹெட்லைன் அப்படின்னு, குடிநீர் பிரச்சனை. காமராசர் மாவட்டம் திருமயம் நகரில் இவ்வாண்டு கடுமையான வறட்சிக்காரம். இது எல்லாமே குஷின்லே இருக்குது. காமராசர் மாவட்டம் திருமயம் நகரில் இவ்வாண்டு கடுமையான வறட்சி காரணமாக குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. மக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதற்கு மாற்று ஏற்பாடாக திருமயம் நகருக்கு 10 மைல் தொலைவில் உள்ள நொய்யல் ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தை அரசு நிறைவேற்றினால் இந்நகரின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும். அத்துடன் 10க்கும் மேற்பட்ட வலியோர கிராமங்களுக்கு இதன் மூலம் குடிநீர் வழங்கலாம். ஒவ்வொரு வருடமும் வறட்சியின் போது குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதால் நொய்யல் ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்தை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சம்பந்தப்பட்டவர்கள் இதனை பரிவுடன் கவனிப்பார்களா? ஆறாமு தலைவர், திருமயம் நகர மக்கள் மன்றம். முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு எழுதும் கடிதத்தில் சம்மந்தப்பட்டவர்களை இதனை கவனிப்பார்களா, ஒரு க்வெஸ்சன் மார்க் வர மாதிரி நீங்கள் எழுதிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு கேட்குறோம், இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு, அவங்க அதை வெளியிடும்போது இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்லேயே போட்டுருவாங்க. இதுதான் இங்கே மெயினாக ஆசிரியர் கடிதம்ன்றது அந்த பகுதியில் வெளியிடுமாறுன்றதை கேட்டுக்கிறோம். அப்புறம் இந்த இதுக்கு க்வெஸ்சன் மார்க்கோடு முடிச்சுருங்க. கீழே யார் எழுதுனாங்களோ, ஆறாமு தலைவர், திருமயம் நகர மக்கள் மன்றம். இவ்வளோதாங்க. ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நான் ரொம்ப டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன வாட் இஸ் வாட், என்ன இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படி எழுதணும்னு ஒரு ஃபார்மேட் தான். நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி தான். லெட்டர்னாலே பொதுவாக எப்படி எழுதுவோம்? அனுப்புனர் போடுவோம், பெறுநர் போடுவோம், ஐயான்னு போட்டு என்ன பிரச்சனையோ அதை போடுவோம். பாடி ஆஃப் த லெட்டர் எழுதுவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, இல்லை என்ன எழுதுறோம், யுவர்ஸ் ட்ரூலி, இல்லை தங்கள் அன்புள்ளி, என்ன எழுதுறோமோ அதை எழுதுவோம். நார்மலாக எழுதுறது இந்த மாதிரி தான் எழுதுவோம். இதில் சின்ன சின்ன வித்தியாசம். இன்னொரு மாடல் கூட பாருங்கள், ஆசிரியருக்கு எழுதும் கடிதத்தில் இன்னொரு மாடல் கூட காட்டுறேன். எந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சேம் அதே தான், 92 நவம்பர் 1992. இப்போ நான் இது வணிகமுறை கடிதம் காட்டினதுக்கு கீழேயே தான் இன்னொரு ஃபார்மேட் காட்டுறேன். இது ஆக்சுவலாக ஒன்று தான் நான் எடுத்து வச்சேன், சரி இன்னொரு மாடலும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்கள, அதுக்காக தான். மதுரைக்கு அருகாமையில் உள்ள அழகர் கோவிலுக்கும் பழமுதிர் சோலைக்கும் ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். இப்படி செல்லுகின்ற பக்தர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் அழகர் கோவிலில் ஓரிரு நாட்கள் தங்குவதற்கு சுற்றுலாத்துறையின் மூலமாக ஒரு சில விடுதிகளை அங்கே கட்டித்தர கோரி திருச்சியை சேர்ந்த திரு க. பாலன் சென்னையில் உள்ள தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. இங்கேயே கொடுத்துட்டாங்க யார் யாருக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை யாருக்குமே கொடுக்காம நம்மளே நீங்களே எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்மளோட இது போட்டுக்கலாம். நம்மளோட பேர் போடுறது அப்படின்னா அனுப்புனர் போட்டு நமக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு அட்ரெஸ்ஸை போட்டு பெறுநர்னு போட்டு அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இது பாருங்கள் ஆன்சர் பார்க்கலாம் எப்படி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் அனுப்புனர் பெறுநர் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இதில் வந்து ஆன்சரில் இப்படி போடல, ஆனால் அனுப்புனர் பெறுநர் போட்டுக்கோங்க, போடுறது தான் பெஸ்ட்டு. அனுப்புனர்னு போட்டு கா பாலன், 32 RC நடுத்தரு, பாலக்கரை, திருச்சி. உங்கள் அட்ரெஸ்லாம் நம்மளே போடுறதான், டேட் போட்டிருக்காங்க. பெறுநர் ஆசிரியர் தினமணி நாளிதழ் சென்னை. இங்கே பாருங்கள், ஐயா
மதுரைக்கு அருகிலுள்ள அழகர் கோவிலில் பக்தர்களின் உதவிக்காக விடுதிகளை கட்ட ஆலோசனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை தங்களது நாளிதழில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு கடிதம் பகுதியில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாயிண்ட்டை கட்டாயம் நம்ம மென்ஷன் பண்ணுங்க. ஓம் கா பாலன் திருச்சி, இவங்க அட்ரஸ் போடுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க ஹெட்லைன் போடல, ஆனால் போனதில் பார்க்கும்போது குடிநீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் போட்டிருந்தாங்க. அங்கே அனுப்புனர் பெறுநர் போடல. அனுப்புனர் பெறுநர் போடணும், ஒரு ஹெட்லைன் நீங்கள் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறவங்க பார்க்கும்போது ஓகே இதான் எழுதியிருக்காங்க இதான் எழுதியிருக்காங்கன்னு டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. உள்ளே போய் பார்க்கணுன்ற நெசசரி இருக்காது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் அமைக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் போகலாம், சுற்றுலாத்தலம் அமைக்க வலியுறுத்தல் இல்லை சுற்றுலாத்தலம் அமைத்தல் இந்த மாதிரி ஏதாவது ஹெட்லைன் போட்டுட்டு இங்கே வந்துடுங்க. நம்மளே எழுதிக்கலாம் இதில் சுற்றுலாத்தலம் அமைத்தல்னு. ஒரு ஹெட்லைன் போட்டுக்கிறது பெஸ்ட்டு, சுற்றுலாத்தலம் அமைத்தல் அப்படின்னு எழுதிட்டேன். இதுக்கு பாருங்க பாடி ஆஃப் த லெட்டர், மதுரை கோவில் மாநகரம் என்ற பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாகும். இந்த மதுரை நகரில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டு அமைந்துள்ளது, மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். கொஸ்டின்லேயே இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவற்றில் ஒன்று பழமுதிர்ச்சோலை ஸ்தலமாகும். இந்த ஸ்தலம் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் நாயகனாம் அழகர் வீற்றுள்ள அழகர் கோவில் மலையில் அமைந்துள்ளது. இந்த இரண்டு முக்கிய தெய்வ தலங்களும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளதால் இங்கு பக்தர்கள் ஏராளமாக தினந்தோறும் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். இப்படி செல்லுகின்ற பக்தர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் அழகர் கோவிலில் ஓரிரு நாட்கள் தங்குவதற்கு வசதியாக சுற்றுலாத்துறையினர் மூலமாக ஒரு சில விடுதிகளை அங்கே கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்புடைய அலுவலர்கள் முன்வருவார்களா? சேம் ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. காபாலன் திருச்சி. சுற்றுலாத்தலம் இவ்வளோ தாங்க ஃபார்மேட்டு. இதோட பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியரோட செகண்ட் பேப்பர் எல்லாமே பார்த்தாச்சு ஓரளவு. இனிமேல் நம்ம வந்து வீக்லி வீக்லி டெஸ்ட்டு போடுறது தான் செகண்ட் பேப்பருக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். இல்லை எழுதிக்கிறோம் ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் செகண்ட் பேப்பர் தானே அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செகண்ட் பேப்பரில் பார்த்துட்டோம். அப்புறம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர்லேயும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் பார்க்குறேன் டைம் இருந்துச்சுன்னா, அதுவும் ஒவ்வொன்றா இப்போ தான் லாக்டவுன் போட்டுவிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் டைம் இருக்கும், எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் யாரும் ஒரி பண்ண வேணாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் லைட்டாக பார்த்துக்கோங்க எப்படி எழுதணுன்றது மட்டும், அதுவே எனஃப். தேங்க்யூ.